ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளாக் பீட்டில். இன்றைக்கி என்ன கிராஃப்ட்னா ஐஸ்டிக்ஸில் பெயிண்டிங் பண்ண போகிறேன். நான் அதுக்காக கொஞ்சம் ஐஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். வேஸ்டான ஒரு கார்ட்போர்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்டில் நான் ஐஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஐஸ்டிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஃபெஃபி பாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த கம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த ஐஸ்டிக்ஸை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் இன்னொரு செட்டும் செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு செட்டில் டே டைம்க்கான பெயிண்டிங்கும் இன்னொரு ஐஸ் ஸ்டிக்ஸில் ஈவினிங் டைம்க்கான பெயிண்டிங்கும் நான் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம கலர் பண்ணிக்கலாம். இதோட மேல் பாதி சைடில் ஆரஞ்சு கலரும் கீழே நான் எல்லோ கலரும் கலர் பண்ணிக்க போகிறேன். இப்படி ஃபுல்லாக கலர் பண்ணதுக்கப்புறம் இதில் இன்னும் டீட்டெயிலிங்காக பெயிண்ட் பண்ணிக்கலாம். டே டைம்க்கான பெயிண்டிங்கில் நான் ஒரு சூரியனும் கீழே கொஞ்சம் செடி இலையோடு இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இதை பெயிண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். கீழே செடியில் இப்படி லீஃப் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட மேல் சைடில் குட்டி குட்டி டாட்டாக ஒயிட் கலரில் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. இது இப்போ பார்க்க இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு செட் ஐஸ்டிக்ஸில் நான் மேல் சைடு ஃபுல்லாகவே நல்லா டார்க் ப்ளூ கலரும் கீழே வர வர அப்படியே லைட் ப்ளூ கலரும் கொடுத்துக்க போகிறேன். இந்த பெயிண்டிங்கில் லாஸ்டில் ஒரு ஸ்டிக் மட்டும் நான் பிளாக் கலரில் கலர் பண்ணிக்க போகிறேன். கலர் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு நிலாவும் மரமும் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்க போகிறேன். இப்படி ஒரு மரம் மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஒரு பாஞ்ச் யூஸ் பண்ணி நான் இந்த கிளைகள் மாதிரி வரைஞ்சோம்ல இதில் கலர் பண்ணிக்க போகிறேன். எல்லோ கலர் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலேயே லைட்டாக ஒயிட் கலர்லேயும் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த மரத்தோட இந்த கீழ் சைடு இருக்குல்ல, இந்த பிளாக் கலர் கொடுத்தோம்ல, இந்த இடத்துல லைட்டாக எல்லோ கலரும் க்ரீன் கலரும் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இதை வாலில் ஹேங் பண்ணுற மாதிரி இதோட பேக் சைடில் சனலை நான் டபுள் சைட் டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வாலில் ஹேங் பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும். ஐஸ்டிக்ஸ்னு இல்லாமல் நார்மலான கார்ட்போர்டு பேப்பரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.